அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எம்ஆர் வில்லேஜ் குக்கிங்ல வந்து வீட்லயே எப்படி ஐஸ்கிரீம் செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 லிட்டர் திக்கான பால் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட திக்கான பால் இல்லைனா கடையில் ஃபுல் க்ரீம் பால்னு கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்ல பாலை காய்ச்சிக்கலாம். பால் காஞ்சிருச்சு, இப்போ லோ ஃப்ளேம்ல மாத்திட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம், இல்லைனா பால் வந்து அடி பிடிச்சிரும். இப்போ பால் ஓரளவு கெட்டியாயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக பால் எடுத்து அது கூட 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா கஸ்டர்ட் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாலில் வந்து பவுடர் பண்ண சுகர் வந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சி இப்போ இதில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கலாம். நல்லா கட்டி பிடிக்காமல் கலக்கி விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்த பின்னாடி பால் வந்து நல்லா திக்காகும், அதனால் அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பால் வந்து க்ரீம் பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதில் நாம் வெனிலா ஃப்ளேவர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெனிலா ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு நல்லா மாற்றிட்டு பால் வந்து ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இதை வந்து ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் 2 to 3 மணி நேரம். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா க்ரீம் பதத்துக்கு வந்துருச்சு. இதை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். இதை மறுபடியும் 2 to 3 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா கெட்டி ஆகிடுச்சு, ஐஸ்கிரீம் பதத்துக்கு வந்துருச்சு. இதை மறுபடியும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சிக்கலாம். எந்த அளவு அரைச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து ஐஸ்கிரீம் நல்லா சாஃப்டியாக இருக்கும்.
பாதாம கேரமல் பண்றதுக்கு ஒரு டீஸ்பூன் சுகரை கடாயில சேர்த்து கரஞ்சதுக்கு அப்புறம் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற பாதாமை சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ கேரமல் பண்ண பாதாமை ஃபைனலா அரைச்சு வச்சிருக்கிற ஐஸ்கிரீம்ல சேர்த்து ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓவர் நைட் ஆயிடுச்சு, ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ திக்கான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இது கூட ஃபைனலா ட்ரூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். கலர்ஃபுல்லா க்ரீமியா டேஸ்டான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டான ஐஸ்கிரீமை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை இருந்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.